வணக்கம் நண்பா. இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து எலக்ட்ரிஷியனோட ஒரு பேசிக் டூல்ஸ். ஓகேங்களா, இது இருந்தால் எலக்ட்ரிஷியன் வந்து எல்லா ஃபால்ட்டும் அட்டன் பண்ணலாம். ஓகேங்களா, இதில் பார்த்தீங்கன்னா என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, சொல்கிறேன். ரெண்டு சுத்தியல் இருக்குது. கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு சின்ன சுத்தியல் தேவைப்படும், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சுத்தியல் தேவைப்படும். ஓகேங்களா, இது வந்து கண்டிப்பாக தேவைப்படும். ஓகேங்களா, சுத்தியல் சின்னது ஒரு பெரிய சுத்தியல். அப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து பழுப்பு ஊலின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, ரவுண்டு ஊலி பழுப்பு ஊலின்னு சொல்லுவோம். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, பேக் என்ட்ரி ஹோல்ஸு, இந்த சைடு தான் அந்த சைடுக்கு ஹோல்ஸ் போகிறதுக்கோசம், பழுப்பு போகிறதுக்கோசம் இந்த ஊலியை வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா, பழுப்பு ஊலின்னு சொல்லுவோம். இதை பார்த்தீங்கன்னா இது வந்து பட்டை ஊலி. ஓகேங்களா, இது வந்து பட்டை ஊலி. இது வந்து பழுப்பு கட்டிங் பண்ணும்போது சுவர் உடைக்கிறதுக்கு வந்து இந்த பட்டை ஊலி தான் யூஸ் பண்ணுவோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான், கட்டிங் பிளேயரு. பார்த்தீங்கன்னா திருப்பிலி, இது வந்து ஒயர் கட்ரு. ஒயர் கட்ரு இதுதான் ஒயரு சீவரத்துக்கு யூஸ் ஆகும். ஓகேங்களா, ஒயர் கட்ரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து பைப் ரிஞ்ச். ஓகேங்களா, இந்த பழுப்பு ரிஞ்சு ப்ளம்பிங் ஒர்க் பண்ணும்போது கண்டிப்பாக தேவைப்படுது. பழுப்பு ரிஞ்சு, அப்புறம் இது வந்து அட்ஜஸ்டிபர். ஓகேங்களா, சாரி இது வந்து கிரிப்லேரு. ஓகேங்களா, இது ரெண்டும் கண்டிப்பாக தேவைப்படும். ஓகேங்களா, அப்புறம் வந்து எக்ஸ்ட்ரா ஒன்று வந்து இதை வந்து அட்ஜஸ்டிபர். சில சமயம் இதில் இதால் எதனா சிலிப்பாச்சுன்னு வச்சுங்களேன், இது வந்து கிரிப்பாக வந்து பிடிச்சிக்கும் அட்ஜஸ்டிபர். ஓகேங்களா, ஸ்பேனர் பதில் ஸ்பேனர் இல்லைன்னா இது யூஸ் பண்ணிக்கலாம் அட்ஜஸ்டிபர். ஏன்னா இது வந்து குத்தூசி. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, உட்டன் ஷீட்டு மாற்றும் போது இல்லைன்னா மெயின் போர்டு மாற்றும் போது தான் தேவைப்படுவேன். அதனால் குத்தூசி, இது ஸ்க்ரூ இறங்காததுக்கோசம் இதில் பஞ்ச் பண்ணிவிட்டு ஸ்க்ரூ இறங்கினா இறங்கும். அது பசங்க குத்தூசி. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன நைஃப் தான் இது. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சர்வீஸ் லைனு ரெடி பண்ணுறீங்கன்னு வச்சுக்கலாம், அந்த சர்வீஸ் லைனு கேபிளை வந்து அறுத்து கீக்கிறதுக்கு இந்த மாதிரி இது நைஃப் வந்து யூஸ் ஆகும். ஓகேங்களா, அதுக்கோசம் இந்த நைஃபு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து ட்ரில் பிட்டு. இது வந்து ட்ரில் பிட்டு எதுக்கு, எப்படி நீங்கள் அதோட சைஸ் கண்டுபிடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா, நல்லா பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்பர் இருக்கும். ஓகேங்களா, இல்லை சரியாக தெரியல நம்பரு, பார்த்தீங்கன்னா தெரியும் 16 mm. இது ட்ரில் பிட்டு, இது 16 mm ட்ரில் பிட்டு. இது பார்த்தீங்கன்னா இது 8 mm ட்ரில் பிட்டு. இங்கே ட்ரில் பிட்டு எந்த அதோட சைஸ் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல போட்டிருக்கோம். ஓகேங்களா, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் ட்ரில் பிட்டோட சைஸ். இது தெரிஞ்ச மாதிரி ஆக்ஸா பிளேட் இது. அப்புறம் இது பார்த்தீங்கன்னா, இது ப்ளம்பிங் வேலைக்கு வந்து இந்த கப்பு பிட்டு மூலம் கண்டிப்பாக தேவைப்படும். ஓகேங்களா, இது வந்து டேங்க்லேருந்து டேங்க் நிம்பிள் கனெக்ட் பண்ணுறதுக்கு அதுக்கெல்லாம் யூஸ் ஆகும் இந்த இந்த கப்பு பிட்டு. ஓகேங்களா, அதுக்கு இந்த கப்பு பிட்டு யூஸ் ஆகும். அப்புறம் மரம் உட்டன் பாக்ஸ் போட்டிங்கன்னா அதில் பழுப்பு கட் பண்ணுறதுக்கோ ஆக்சாப்டில் இருக்க பதில் இதுலேயே ரவுண்டு ஹோல்ஸ் போட்டு பழுப்பு உள்ள இருக்கலாம். அதுக்கோசம் இதை கப்பு பிட்டு. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக் ஒரு 4 ஸ்பேனரு, 10-11, அப்புறம் பார்த்தீங்கன்னா 12-13, இது வந்து பார்த்தீங்கன்னா 14-15. ஓகேங்களா, இது 3 ஸ்பேனர் வந்து கண்டிப்பாக தேவைப்படும். இதுவும் 10-11 தான், இது வந்து 12-13. இந்த 3 ஸ்பேனர் வந்து எதுக்கு தேவைப்படும்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ளம்பிங் ஒர்க் பண்ணுறீங்கன்னா ஒரு மோட்டர் வந்து கழட்டுறதுக்கு வந்து இந்த ஸ்பேனர் இது 4 இருந்தால் போதும். சரிங்களா, ஒரு மோட்டர் வந்து கட்டிடலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்ப்ரிங்கு. இந்த ஸ்ப்ரிங்கு எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்ப்ரிங் வந்து ஒரு புதுசாக ஒரு வீட்டுக்கு வந்து ஒயரிங் பண்ணுறதா இருந்தால், புதுசான்ற வீடு இல்லை மோஸ்ட்லி ஒயரிங் பண்ணுறதா இருந்தாவே இந்த ஸ்ப்ரிங்கு வச்சு தான் ஒயரிங் பண்ணுவோம். ஓகேங்களா, இதை வந்து இந்த ஸ்ப்ரிங் எப்படி யூஸ் பண்ணுறது அதெல்லாம் நான் உங்களுக்கு வந்து போக வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா, அப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து இன்ச் டேப்பு. ஓகேங்களா, இன்ச் டேப்பு. இது வந்து பார்த்தீங்கன்னா 3 மீட்ரு, இது வந்து 3 மீட்ரு, இது வந்து 5 மீட்ரு. ஓகேங்களா, இன்ச் டேப்பு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து
பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்பிரிட் லெவல்னு சொல்லுவோம் ஓகேங்களா, லெவல் பார்க்கறது. இது எப்படி யூஸ் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டியூப்லைட் இருந்ததுன்னு வச்சுக்கலாம், டியூப்லைட் வந்து ஸ்ட்ரெயிட் பார்க்கறது, எதாக இருந்தாலும் ஸ்ட்ரெயிட் பார்க்கறது வந்து இதில் பார்க்கலாம் ஓகேங்களா. இதில் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பால் வந்து இந்த ரெண்டு கோட்டுக்கும் சென்டரில் இருந்துச்சுன்னா இது வந்து சேமாக இருக்குதுன்னு அர்த்தம் ஓகேங்களா. அதுக்கோசம் இது வந்து அதுக்கு தான் யூஸ் ஆகுது, எல்லா லெவல் பார்க்கறதுக்கு தான் இது யூஸ் ஆகுது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து மல்டிமீட்ரு ஓகேங்களா. மல்டிமீட்ரு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, சில இடத்துல யூஸ் ஆகும் ஓகேங்களா. அதில் வோல்டேஜ் த்ரீ ஃபேஸ் இடத்துலலாம் யூஸ் ஆகும், வோல்டேஜ் வருதா இல்லையான்னு. அப்புறம் வந்து பேட்டரி செக் பண்ணுறதுக்கு உதவும் மல்டிமீட்ரு இருந்தால், மோஸ்ட்லி எல்லா எலக்ட்ரிஷியன் எல்லாம் யாருக்காக இருந்தாலும் யூஸ் தான் ஆகும் ஓகேங்களா. மல்டிமீட்ரை பற்றி உங்களுக்கு ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் வந்து அடுத்த வீடியோ அந்த மாதிரி போடுறேன் நான், மல்டிமீட்ரை பற்றி ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணி போடுறேன் ஓகேங்களா. இது என்ன ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ஒரு பேசிக் எலக்ட்ரிஷியனோட டூல்ஸ் ஓகேங்களா. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பட் எதனா டவுட் இருந்தால் கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோ உங்களுக்கு ஃப்யூச்சரில் இல்லை அப்லோட் ஆகிட்டே இருக்கும், நிறைய வீடியோ பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு போங்க.